ஊருக்கு நம்முடைய முதலமைச்சர் வருகிறார் என்றால் அல்லது எம்எல்ஏ வருகிறார் என்றால் அல்லது எம்பி வருகிறார் என்றால் கலெக்டர் ஆர் எஸ்பி வருகிறார் என்றால் நாம் என்ன செய்வோம் தெரியுமா? அந்த முதன்மையான இருக்கையை அவர்களுக்கு கொடுப்போம். அதே போல்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், நீ ஏன் பயந்து பயந்து கடைசியான இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாய்? உனக்கு நான் முதன்மையான இடத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றேன். எனவே நீ தாழ்ந்து போகாமல் இருக்க நான் உன்னை பலப்படுத்தி உன்னை உயர்த்தி அந்த முதன்மையான இடத்தை நான் உனக்கு தருவேன் என்று இரண்டாவது சொல்லுகின்றார் அந்த வார்த்தையின் மூலம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்துவதை நாம் உணர வேண்டும். அதை நாம் அறிந்து அவருடைய அவருக்கு பின்னால் சென்று அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய பாதைகளை அறிந்து வாழக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடிய சுபாவத்தை மாற்ற வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த குணமாக நம்முடைய குணத்தை மாற்றக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை தாழ்ந்து போகாதபடி உங்களை உயர்த்துவார். மூன்றாவதாக, ஆண்டவர் உங்களை கடையவனாய் மாற்ற மாட்டாராம். பாருங்கள், கடையவன் என்றால் எப்படி தெரியுமா? எல்லோராலும் ஒதுக்கப்பட்டவன் என்றுதான் அர்த்தம். ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், இந்த சமுதாயம் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், இந்த உலகம் உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம், நீங்கள் வெளி செய்த இடத்தில் இவன் பிரச்சனைக்குரியவன் என்று உங்களை ஒதுக்கி வைத்திருக்கலாம். கலங்க வேண்டாம் அன்பார்ந்தவர்களே, நீங்களும் அபிரகாமினுடைய பிள்ளைதான், நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட பிள்ளைதான். ஆண்டவரை தேடுங்கள். அந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடிய வேளையிலும் ஆண்டவரை நீங்கள் இருக பற்றி கொண்டு அவர் வழியை நடக்க உங்களை பழக்கி கொண்டு எனக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே துணை என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை கடையவனாய் ஆக்காதபடி உயர்ந்த இடத்தில் வைத்து எப்பொழுதும் உங்களை தேற்றக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார். ஆண்டவருடைய வார்த்தை மாறி சொல்லுகின்றது. இணை சட்டம் 28:1 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, உலகில் உள்ள எல்லா மக்களினத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆம் அன்பார்ந்தவர்களே, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். இந்த அதிகாலையில் நமக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இந்த உலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கு மேலாக ஆண்டவர் நம்மை உயர்த்த போகின்றாராம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? அல்லது தினம் தினம் பாவம் செய்து என் ஆண்டவருடைய மனதை நான் வேதனைப்படுத்துகிறேனாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் அறிந்து கொண்டு நீங்கள் வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? உலகில் உள்ள எல்லா மக்களினங்களுக்கும் மேலாக அவர் உங்களை உயர்த்துவார். எனவே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன் தந்தையோடு எப்பொழுதும் உறவோடு இருந்தார். தன் தந்தையை அவர் ஒரு நாளும் கைவிட்டு விடாதபடி, கை நெகிழ்ந்து விடாதபடி தன் தந்தையுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரிடம் ஆலோசனை கேட்டு அதை தன்னுடைய சீடர்களுக்கு அறிவித்தார். அவரை தேடி வந்த மக்களுக்கும் அறிவித்து தன்னுடைய சீடர்களை உறுதிப்படுத்தினார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதன் வழியாகத்தான் இன்றும் அந்த 12 சீடர்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் அவர்களை உயர்த்தி இருக்கின்றார். அவர்களுடைய பெயரினால் அநேக கோயில்கள் இருக்கின்றன. அவர்களும் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதர்கள் தான், நம்மை போல் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான், சாதாரண வேலைகளை பார்த்து கொண்டிருந்தவர்கள் தான். அவர்களை தேர்ந்தெடுத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை கடைவனாய் மாற்றிவிடாதபடி, அவர்கள் தாழ்ந்து போய்விடாதபடி பாவம் செய்த வேளையிலும் கூட அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை திருத்தி அவர்களை மேன்மையான இடத்தில் வைத்தார், அவர்களை உயர்த்தினார். அதே ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு உயிருள்ள தெய்வமாய் இருக்கின்றார். அவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என்னுடைய பிள்ளைகளை நான் உயர்த்த போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உயர்த்தும் பொழுது அதை யாரும் தடை செய்ய முடியாது. எனவே அவரிடம் நாம் அடைக்கலம் பெறுவோம். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, சபை உரையாளர் 7:18 வார்த்தையில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீதீர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பீரானால் அனைத்திலும் வெற்றி பெறுவீர். யாருக்கு அஞ்சி நடக்க வேண்டும்? கடவுளுக்கு. உங்களுடைய உடலை கொல்லக்கூடிய மனிதர்களுக்கு அஞ்ச வேண்டாம்.
तपाय मारी अधिकारी अनार्मोड़ो प्रच्ने महिचि नोयोड़
ஆசீர்வதித்து உங்களுடைய புயங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.